எழுதித் தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு. எழுத்தாளர் தாமரை செல்வியின் 50 வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்க முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ். வன்னியாச்சி தாமரை செல்வி. கங்காரு நாட்டின் படகு மனிதர்களை நோக்கி நகர்ந்த கதை. எழுதியவர் முருகபூபதி. தாமரை செல்வியின் முதல் நாவல் சுமைகள் வீரகேசரி பிரசுரமாக வெளியான போது அவருக்கு 24 வயதுதான். இந்த சுமைகள் நாவலுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது, அதனை பின்பு சொல்கின்றேன். 1970களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இடதுசாரிகளும் கூட்டணி அமைத்து அரசாங்கம் அமைத்த பொழுது இந்தியாவிலிருந்து புற்றீசலாக வந்து குவிந்த தரமற்ற வணிக இதழ்கள் மீது கட்டுப்பாடு வந்ததை வீரகேசரி நிறுவனம்தான் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு வீரகேசரி பிரசுரங்களை வெளியிட்டது. முதலில் திருகோணமலையிலிருந்து எழுதி கொண்டிருந்த நா பாலீஸ்வரியின் பூஜைக்கு வந்த மலர் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் முன்னணி எழுத்தாளர்கள் பலரின் நாவல்கள் வீரகேசரி பிரசுரமாக வந்தன. செங்கை ஆளியான், டேனியல், பால மனோகரன், நிலக்கிளி, தெனியான், அருள், சுப்பிரமணியம், சே கதிர்காமநாதன், வ அ ராசரத்தினம், யாழ் நங்கை, செம்பியன் செல்வன், தெளிவத்தை ஜோசப், இவ்வாறு சுமார் 60-க்கும் மேற்பட்ட படைப்பாளிகளின் நாவல்கள் வெளியாகின. இந்தியாவிலிருந்து வந்து இலங்கையில் மலையகத்தில் முன்னர் வாழ்ந்த கோகிலம் சுப்பையாவின் தூரத்து பச்சை நாவலும் வெளியிடப்பட்டது. இந்த வரிசையில் நான் பார்த்த நாவல் தாமரை செல்வி எழுதியிருந்த சுமைகள். நான் எழுதத் தொடங்கிய 1972 ஆண்டு காலத்தில் பல புதிய படைப்பாளிகள் தோன்றினர். அவர்களில் சில பெண் படைப்பாளிகள் இலங்கை வானொலியில் இசையும் கதையும் எழுதி கொண்டிருந்தார்கள். மாலை வேளைகளில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் சில கதைகளை தாமரை செல்வி எழுதியிருந்தார். கதைக்கு பொருத்தமான சில சினிமா பாடல்களும் ஒலிக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அக்காலகட்டத்தில் சிறந்த வரவேற்பிருந்தது. நேர்களின் கடிதங்களிலிருந்து அந்த வரவேற்பை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சினிமா பாடல்களுடன் அச்சிறு கதைகள் ஒளிபரப்பப்பட்டதால் அவற்றின் தரம் குறைந்து விடுகிறதோ என்றும் நான் எண்ணியதனால் இசையும் கதையும் நிகழ்ச்சியில் எனக்கு ஆர்வம் இருக்கவில்லை. ஆயினும் பல எழுத்தாளர்கள், குறிப்பாக பெண்கள் பலர் இலக்கிய துறைக்கு அறிமுகமானார்கள். அவர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருவர் தாமரை செல்வி. காரணம், அவர் இசையும் கதையும் நிகழ்ச்சிக்கு எழுத ஆரம்பித்து சுமார் 1 வருட காலத்திலேயே அதிலிருந்து மீண்டு விட்டார். இவருடைய முதல் சிறுகதை ஒரு கோபுரம் சரிகிறது வீரகேசரியில் வெளியான பொழுது 1974 ஆண்டு பிறந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வெளியான இதழ்களில் தாமரை செல்வியின் சிறுகதைகள் வெளிவரத் தொடங்கின. ஆனந்த விகடன், குங்குமம், மங்கை, இதயம் பேசுகிறது முதலான தமிழக இதழ்களிலும் இலங்கையில் வீரகேசரி, தினகரன், சிந்தாமணி, ஈழநாடு, ஈழமுரசு, முரசொளி, ஈழநாதம், தினக்குரல், மல்லிகை, சிரித்திரன், சுடர், வெளிச்சம், நாற்று, ஞானம், மாணிக்கம், கலாவல்லி, களம், தாரகை, ஆதாரம், கிருதயுகம், விளக்கு, அமிர்தகங்கை, பெண்ணின் குரல், தாயகம், வளையோசை, மாரதம், ஜீவநதி, யாழ்மதி, நுட்பம் ஆகியனவற்றிலும் இவரது படைப்புகளை காண முடிந்தது. அத்துடன் பரிஸ் ஈழநாடு, பரிஸ் ஈழமுரசு, எரிமலை, களத்தில், நடு, மெல்பர்ன், எதிரொலி, தாய் வீடு, கனடா, ஊடறு, வணக்கம் லண்டன், அக்கினி குஞ்சு, ஆஸ்திரேலியா முதலானவற்றிலும் எழுதி எழுதி ஓயாத கரம் தாமரை செல்வியுடையது. இவ்வாறு கடந்த 5 தசாப்த காலமாக எழுதி கொண்டிருக்கும் தாமரை செல்வியை அமைதியான சாதனையாளர் என்றுதான் குறிப்பிட விரும்புகின்றேன். கவிதை, சிறுகதை, நாவல், குறுநாவல் எழுதியிருக்கும் இவர் ஓவியத் துறையிலும் ஈடுபாடுள்ளவர். சில இதழ்களில் இவர் எழுதிய கதைகளுக்கு இவரே ஓவியமும் வரைந்திருப்பார். 200-க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 3 குறுநாவல்கள், 7 நாவல்கள், அந்த பட்டியலையும் இங்கு தருகின்றேன். சுமைகள் நாவல் 1977. விண்ணில் அல்ல விடிவெள்ளி நாவல் 1992.
தாகம் நாவல் 1993, வேள்வித்தி குறுநாவல் 1994, ஒரு மழைக்கால இரவு சிறுகதைகள் 1998, அழுவதற்கு நேரமில்லை சிறுகதைகள் 2002, வீதியெல்லாம் தோரணங்கள் நாவல் 2003, பச்சை வயல் கனவு நாவல் 2004, பன்னியாச்சி சிறுகதைகள் 2005, ஒரு மழைக்கால இரவு அழுவதற்கு நேரமில்லை பன்னியாச்சி 3 நூல்களிலும் வந்த 37 கதைகளையும் சேர்த்து பன்னியாச்சி 2018, உயிர் வாசம் நாவல் 2019. 20 மேற்பட்ட சிறுகதைகள் பல இலக்கிய போட்டிகளில் பரிசு பெற்றுள்ளன. அத்துடன் தமது நூல்களுக்கு அரசு மற்றும் அமைப்புகளின் விருதுகளும் தங்கப்பதக்கமும் பெற்றிருப்பவர். அந்த விவரங்களே தனியான ஒரு பட்டியல். அவருடைய சிறுகதைகள் நாவல்களில் வன்னி மண்ணின் மனம் கவழும், பிரதேச இலக்கியத்தில் வன்னி மண்ணின் மகிமையை எழுதிய படைப்பாளிகளின் வரிசையில் இவருக்கும் தனி இடம் இருக்கின்றது. தமிழகத்தில் கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படும் விவசாய மக்களின் ஆத்மாவை பிரதிபலிக்கும் ஏராளமான சிறுகதைகள் நாவல்கள் படித்திருக்கின்றோம். அவற்றுக்கு ஈடான ஈழத்து தமிழ் விவசாய மக்களின் குரலை தமது படைப்புகளில் ஒலிக்கச் செய்தவர்கள் செங்கை ஆழியான், பால மனோகரன், தாமரை செல்வி ஆகியோர். இவர்களுக்கு பின்னர் தோன்றிய புதிய தலைமுறை வன்னி பிரதேச எழுத்தாளர்கள் பலர் அம்மக்களின் வாழ்வை இலக்கியமாக்கி வருகின்றனர். அவர்கள் பற்றியும் ஒரு பட்டியல் இருக்கின்றது. சுயமாக தமது துறைகளில் முன்னேறி சாதனை புரிந்து தமது ஆளுமை பண்பை காண்பித்த ஆண்கள் குறித்து ஆங்கிலத்தில் செல்ஃப் மேட் மேன் என்பார்கள். தாமரை செல்வியின் வாழ்வையும் பணிகளையும் பார்த்தால் அவரை ஒரு செல்ஃப் மேட் விமன் என்றுதான் சொல்ல வேண்டும். பாடசாலையில் படிக்கும் காலத்திலேயே மாணவர் இலக்கிய மன்றத்திற்கு நாடகங்கள் எழுதி கொடுத்திருக்கும் இவர் பின்னர் இலங்கை வானொலிக்கு இசையும் கதையும் எழுதினார். அதிலிருந்து மீண்டு வந்து இலங்கை பத்திரிகைகள் இலக்கிய இதழ்கள் தமிழக இதழ்களில் எழுதினார். ஆயினும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கும் இவருக்கு பரந்தன் குமரபுரத்திற்கு அப்பால் வெளி உலகம் தெரியாமலேயே வானொலி பத்திரிகைகள் இதழ்கள் என்று அறிமுகமாகிவிட்டார். தமது ஆரம்ப கல்வியை பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்திலும் பின்னர் யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலும் தொடர்ந்திருக்கும் இவர் இலக்கிய பிரதிகளை எழுத தொடங்கிய காலகட்டத்திலேயே வீரகேசரி பிரசுரங்கள் வெளியாக தொடங்கிவிட்டன. தனது முதல் நாவலுக்கு தீக்குளிப்பு என்று தலைப்பிட்டு அதன் மூல பிரதியை வீரகேசரி அலுவலகத்திற்கு தபாலில் அனுப்பி வைத்துள்ளார். வீரகேசரியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராகவும் வீரகேசரி பிரசுரங்களின் பதிப்பாளராகவும் பணியாற்றிய அமரர் பாலச்சந்திரன் இலக்கிய ஆர்வம் மிக்கவர். தாமரை செல்வியின் முதல் நாவலான தீக்குளிப்பை படித்த பாலச்சந்திரன் வளர்ந்து வரும் ஒரு பெண் படைப்பாளியின் ஆற்றலை இனம் கண்டு அதில் மேலும் செம்மைப்படுத்துவதற்கான தேவை இருப்பதை தெரிந்து கொண்டு பரந்தனில் வசித்த தாமரை செல்விக்கு கடிதம் எழுதி வசதிப்படும் பொழுது குழும்பில் வீரகேசரி அலுவலகம் வந்து சந்திக்குமாறு கூறியிருந்தார். அக்கடிதம் தாமரை செல்விக்கு ஊக்க மாத்திரைதான். ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து வந்துள்ள அழைப்பை ஏற்றுக்கொண்டு தமது தந்தையாருடன் வீரகேசரி அலுவலகம் வந்திருக்கின்றார். ஆனால் இச்சந்தர்ப்பத்திலும் நான் அவரை பார்க்கவில்லை. அச்சமயம் நான் நீர்கொழும்பு பிரதேச நிருபராக இருந்தேன். தீக்குளிப்பு நாவல் தொடர்பாக தம்மை சந்திக்க வந்த தாமரை செல்வியின் ஒரு நாவல் எவ்வாறு அமைய வேண்டும், வாசகர்களை ஆர்வமுடன் படிக்க தூண்டும் அம்சங்கள் யாவை முதலான சில ஆலோசனைகளை தமது நீண்டகால வாசிப்பு அனுபவத்திலிருந்து பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். சுயமாக சிறுகதைகள் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த இவருக்கு அந்த சந்திப்பு வித்தியாசமான அனுபவம்தான். தன்னை எவ்வாறு இலக்கிய துறையில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தாம் அன்றைய சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொண்டதாக பின்னாளில் தெரிவித்திருந்தார். அவுஸ்திரேலியாவில் 2001 முதல் தமிழ் எழுத்தாளர் விழாவை நடத்தி வருகின்றோம். 2002 சிட்னியில் நடந்த பொழுது அங்கு வதியம் இலக்கியவாதி செல்வி யசோதா பத்மநாதன் எனக்கு தாமரை செல்வியின் தங்கை கௌரியை அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகத்தினால் சில வருடங்களின் பின்னர் தாமரை செல்வியின் மற்றொரு நாவலான பச்சை வயல் கனவு படிக்க கிடைத்தது.
அதனை மெல்பர்னில் 2006 நடந்த 6வது எழுத்தாளர் விழாவில் விமர்சன அரங்கில் இணைத்துக் கொண்டோம். இவ்வாறெல்லாம் தாமரை செல்வியின் படைப்புகள் எனக்கு அறிமுகமான போதிலும் அவரை நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பம் 2013 தான் சிட்னியில் அந்த வருடத்தின் கோடை காலத்தில் கிடைத்தது. இழுத்து இலக்கியத்தில் தலித் மக்களின் ஆத்மா மற்றும் மீனவ மக்களின் கடல் சார்ந்த வாழ்வு, மலையக மக்களின் துயரம் கப்பிய நாடற்ற ஏக்கம், கிழக்கிலும் தென்னிலங்கையிலும் முஸ்லிம்களின் பண்பாட்டு கோலங்கள் என்பன சித்தரிக்கப்பட்ட பல படைப்புகளையும் படித்து அவற்றை எழுதியிருப்பவர்களையும் சந்தித்திருந்தாலும், கிளிநொச்சி பரந்தன் முதலான பிரதேசங்களில் தீப்பெட்டிக்கும் எரிபொருள், உப்பு சீனி தேயிலைக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் எரிபொருளுக்கும் மாத்திரம் கடைகளை நம்பியிருந்த மக்கள் பருவமழை பெய்தாலும் மண்ணை நம்பி வாழ்ந்தவர்கள். பின்னாளில் அந்த வன்னி பெருநிலப்பரப்பில் மழை மேகம் மறைந்து நெருப்பும் கந்தகமும் தான் சீறி பாய்ந்தது. தாமரை செல்வியின் போர்க்கால கதைகள் மக்களின் வலியை பேசியவை, இடப்பெயர்வை சித்தரித்தவை. கிளிநொச்சி போர்க்காலத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்திருந்ததை அறிவோம். உயிரை கையில் பிடித்து கொண்டு இடம்பெயர்ந்து ஓடிய மக்கள் திரளில் தாமரை செல்வியின் குடும்பம் இணைந்திருந்தது. அந்த போர் அவல சூழலிலும் அவர் இலக்கிய பிரதிகள் படித்தார், எழுதினார். தற்காலிக குடிசைகள் அமைத்து அங்கிருந்த ஜெனரேட்டரின் உதவியுடன் பாரதி படத்தை பார்த்ததையும், அகிரா குரே சேவாவின் படங்களை ரசித்ததையும், ஸ்கந்தபுரம் என்ற பிரதேசத்திற்கு அப்பால் காட்டுப்பகுதியில் கொட்டில்கள் அமைத்து வன்னி பிரதேச இலக்கியவாதிகளுடன் கலந்துரையாடியதையும், ஆஸ்திரேலியாவிற்கு அவர் வந்த பின்னரே என்னிடம் நினைவு கூர்ந்தார். நெருக்கடி மிக்க போர்க்கால சூழலிலும் காலச்சுவடு, 3வது மனிதன், சரிநிகர் முதலான கையில் கிடைக்கும் இதழ்கள் நூல்கள் பற்றியெல்லாம் இலக்கிய நண்பர்கள் மத்தியில் கலந்துரையாடியிருக்கின்றார். இயற்கையுடன் இணைந்து காட்டு பிரதேசத்தில் இலக்கிய சந்திப்புகள் நடத்தியதையும் நினைவுபடுத்தினார். தாமரை செல்வியின் கணவரும் எழுத்தாளர்தான், சிறுகதைகள் எழுதியிருப்பவர். எனினும் அவர் குடும்ப தலைவனாக வீட்டையும் குடும்பத்தையும் கவனித்தார். மனைவியோ குடும்பத்தை கவனித்து இலக்கியத்திலும் தனது ஆளுமையை பதிவு செய்தார். இந்த இலக்கிய தம்பதியினரின் 2 பெண் செல்வங்களும் ஆஸ்திரேலியாவில் மருத்துவர்களாக பணியாற்றுகின்றனர். தாமரை செல்வியின் சில படைப்புகள் குறும்படங்களாக வெளியாகியிருக்கின்றன. வன்னிக்கு வந்துள்ள இயக்குனர் முள்ளும் மலரும் மகேந்திரன் இவருடைய இடைவெளி என்ற சிறுகதையை 1996 என்ற பெயரில் குறும்படமாக்கியுள்ளார். அத்துடன் மகேந்திரனின் மகன் ஜான் மகேந்திரன் இவருடைய மற்றொரு சிறுகதையான பாதனியை குறும்படமாக எடுத்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த இமயவரம்பன் தாமரை செல்வியின் பசி என்ற சிறுகதையை குறும்படமாக்கியிருக்கின்றார். இப்படம் லண்டனில் நடந்த விம்பம் குறும்பட விழாவில் காண்பிக்கப்பட்டு பார்வையாளர் விருது கிடைத்திருக்கின்றது. இவை தவிர மேலும் இவருடைய சில சிறுகதைகள் குறும்படங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த பத்தியின் தொடக்கத்தில் தாமரை செல்வியை ஆளுமை மிக்க சாதனையாளர் என்று குறிப்பிட்டதற்கான காரணங்களை இங்கே பதிவு செய்கின்றேன். ஒரு மழைக்கால இரவு சிறுகதைகள் வடக்கு கிழக்கு மாகாண சபையின் 1998 விருது பெற்றுள்ளது. விண்ணில் அல்ல விடிவெள்ளி யாழ் இலக்கிய பேரவையின் பரிசு பெற்றுள்ளது. தாகம் நாவல் கொழும்பு சுதந்திர இலக்கிய அமைப்பின் சிறந்த நாவல் விருது மற்றும் யாழ் இலக்கிய பேரவையின் பரிசு பெற்றுள்ளது. வேள்வித்தி குறுநாவல் முரசொலி பத்திரிகையின் முதல் பரிசு பெற்றுள்ளது. வீதியெல்லாம் தோரணங்கள் நாவல் வடமாகாண சபையின் விருது மற்றும் ரசிகமணி கனச்சிந்தி நாதன் நினைவு போட்டியில் 2 பரிசு பெற்றுள்ளது. பச்சை வயல் கனவு நாவல் இலங்கை அரச சாகித்ய விருது மற்றும் யாழ் இலக்கிய பேரவையின் விருதும் பெற்றுள்ளது. இவை தவிர வடகிழக்கு ஆளுநர் விருதும் வேறும் சில பிரதேச அமைப்புகளின் இலக்கியத்திற்கான விருதுகளும் பெற்றவர். சில சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மல்லிகை 2002 மார்ச் மாத இதழில் தாமரை செல்வி அட்டைப்பட அதிதியாக கௌரவிக்கப்பட்டுள்ளார். க ரத்தினசிங்கம் என்பவர் இவர் பற்றி எழுதியிருக்கும் கட்டுரையில் 1982 பரந்தன் தொழிற்சாலை விளையாட்டு அரங்கில் நடந்த கவிஞர் செவ்வந்தி மகாலிங்கம் எழுதிய முத்துக்குவியல் நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூலின் அட்டையை வரைந்திருக்கும் தாமரை செல்விக்கு பரிசும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்பட்டதாக பதிவு செய்திருக்கின்றார். தனது கதைகளுக்கும் படம் வரைந்துள்ள தாமரை செல்வி தமிழ் பிரியா எழுதிய சில சிறுகதைகளுக்கும் படம் வரைந்தவர். கனடா பதிவுகள் இணையதளம் நடத்தும் எழுத்தாளர்
வ ந கிரிதரன், மு பொன்னம்பலம், செங்கை ஆளியான், கருணாகரன், புலோடியூர் ரத்தினவேலோன் ஆகியோரும் தாமரைச் செல்வி பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கின்றார்கள். இன்று அவர்களின் வரிசையில் நானும் இணைந்து இந்த இலக்கிய சகோதரியை வாழ்த்துகின்றேன். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி எழுதியதுடன் நின்றுவிடாமல் போர் தந்த பரிசுகளான பெற்றவர்களை இழந்த குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் இவர் உதவி வருகின்றார். இந்த பணியில் இவருக்கு கணவரும் மகள்மாரும் பக்க துணையாக விளங்குகின்றார்கள். இவ்வளவு பெருமைகளும் பெற்றுள்ள தாமரை செல்வி இடத்தை நிரந்தரமாக தங்கிவிட்ட சோகம் பற்றியும் இங்கு மிகுந்த மன வலியுடன் பதிவு செய்கின்றேன். போரின் அனர்த்தம் வன்னிப்பெரு நிலப்பரப்பில் உயிர்களை மாத்திரம் பறிக்கவில்லை. அந்த பிரதேசத்து இலக்கியவாதிகளின் சேகரிப்பிலிருந்த பெருமதியான நூல்களும் இதழ்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. தாமரை செல்வியின் தனது இலக்கிய படைப்புகளுக்கு பெற்ற நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்களையும் கையெழுத்து பிரதிகளையும் இழந்துள்ளார். ரதிதேவி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பன்னி நிலத்தில் குளங்களில் மலரும் தாமரைகளை தினம் தினம் ரசித்தமையின் பலன்தான் ஈழத்து இலக்கிய உலகிற்கு ஒரு தாமரை செல்வி கிடைத்தார் என்று நான் நினைத்திருக்கின்றேன். தாமரை செல்வியின் எளிமையான இயல்புகள் போற்றத்தக்கவை. அதிர்ந்து பேச தெரியாதவர். விவசாய மக்களினதும் போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்தவர்களினதும் வாழ்வை அருகிருந்து பார்த்து அவரவர் இயல்புகளுடனேயே உயிர்ப்புடன் படைப்பிலக்கியமாக்கியவர் இந்த வன்னியாச்சி. இலங்கையின் தமிழ் மொழிக்கான 11ஆம் ஆண்டுக்கான பாடத்தில் இவரது இன்னொரு பக்கம் சிறுகதை இடம்பெற்றுள்ளது. ஓவியம் வரைவதிலும் ஆர்வமுள்ள தாமரை செல்வி வீரகேசரி, தினகரன், சுடர், ஈழநாடு, ஜீவநதி, ஞானம், தமிழ்நாட்டில் குங்குமம் ஆகியனவற்றில் வழியான சிறுகதைகளுக்கும் ஓவியம் வரைந்திருப்பவர். 80ஆம் ஆண்டளவில் சூரியகாந்தி என்ற கையெழுத்து சஞ்சிகை நடத்தியிருப்பவர். 6 இதழ்களை வெளியிட்டிருக்கின்றார். இவரது 5 சிறுகதைகளை சில இலக்கிய ஆளுமைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். விவரம் வருமாறு. இடைவெளி, த கேப், பேராசிரியர் சி சிவசேகரம். வாழ்க்கை, லைஃப், பேராசிரியர் சி சிவசேகரம். பாதை, த ரக்ட் பாத், ஏஜே கனகரத்னம். முகமற்றவர்கள், Faceless People, S. Rajasingham. எங்கேயும் எப்போதும், The Inevitable, K.S. சிவகுமாரன். 3 கதைகள் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மழைக்கால இரவு, ஜே சித்ரா. வன்னியாச்சி, அனுராதா ஜெயசிங்கர். வாழ்க்கை, பேராசிரியர் பியசீலி விஜயமான. ஓட்டம் என்ற சிறுகதையை ஜெர்மன் மொழியில் எல்வின் மாசிலாமணி மொழிக்கு வரவாக்கியுள்ளார். இத்தனை சாதனைக்கும் உரிய தாமரை செல்வி கடல் கடந்து ஆஸ்திரேலியா வந்த படகு மனிதர்கள் பற்றி 500 பக்கங்களுக்கு மேல் விரியும் உயிர்வாசம் நாவலை எழுதி இலங்கையில் தேசிய சாகித்ய விருதம் பெற்றவர். போர் நெருக்கடியின் அச்சுறுத்தல், காணாமலாக்கப்படுதல், உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்து ஓடித்திருந்த அவலங்கள், பொருளாதார நெருக்கடிகள், எதிர்காலம் குறித்து பெருமூச்சுக்களுடன் வாழும் உடன் பிறந்த சகோதரிகள், அவர்களுக்காக தரப்பட வேண்டிய சீதன பணத்தை உழைத்து தேடுவதற்காக வந்த இளையோரின் கனவுகள், இவ்வாறு எத்தனையோ காரணங்களினால் இக்கரையிலும் பசுமை இருக்கும் என நம்பி அக்கரையிலிருந்து உயிரை பணயம் வைத்து படகுகளில் ஆழ்கடலை ஊடறுத்து வந்தவர்களதும், இடைவெளியில் சமுத்திரத்தாயுடன் சங்கமித்தவர்களினதும் கதைகளை பேசுகிறது தாமரை செல்வியின் உயிர் வாசம் நாவல். அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுபவர்களின் சோகத்தையும் சித்தரிக்கின்றது. படகுகளில் இலங்கையிலிருந்து மட்டுமல்ல, லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், வியட்நாம், மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா முதலான நாடுகளிலிருந்தும் வந்திருப்பவர்கள் பற்றியும் உயிர்வாசம் பேசுவதனால் இந்நாவலுக்கு சர்வதேச பார்வையும் கிட்டுகின்றது. நமது ஆஸ்திரேலியா தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் கடந்த செப்டம்பர் மாதம் சிட்னியில் நடத்திய 23வது தமிழ் எழுத்தாளர் விழாவில் தாமரை செல்விக்கு வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டி கௌரவித்தோம்.